இனி வரக்கூடிய நாட்களில் தான் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருது. இதுவரைக்கும் நிறைய மாவட்டங்களில் மழையும் பதிவாகியிருக்கு, இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யாமல் இருக்குது. எந்தெந்த மாவட்டங்களில் எப்பொழுது கனமழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே தொடர்ந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த கனமழையினுடைய தீவிரம் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். கடந்த 3 நாட்களாக பரவலாக அந்த லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதில் சில இடங்களிலும் கனமழையும் நமக்கு வந்து பதிவாகியிருக்கு. அப்போது இன்றையிலிருந்து நமக்கு இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் சரிவர மழை இல்லாமல் இருக்கோ அங்கேயும் இடி மின்னல் கடுமையாக இருக்கும், கனமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். தமிழ்நாட்டில் மழை பெய்யாத பகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மாவட்டங்கள் இருக்குது, நிறைய பகுதிகளும் இருக்குது. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நமக்கு வந்து ஒரு 50% வரைக்கும் அந்த மிதமான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. இன்னும் நிறைய மாவட்டங்கள் மழை இல்லாமல் வறட்சியாகவும் பகல் நேரங்களில் வெயில் ரொம்ப அதிகமாகவும் பதிவாகிட்டுருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் இந்த மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையாக நீங்கள் எதிர்பாருங்கள். இன்னும் நிறைய பகுதிகள் சரிவர நமக்கு மழை பெய்யாமல் இருக்குது, பல இடங்கள் வறட்சியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலேருந்து நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க. மழை சற்று குறைவாக இருக்கிறதுனால எங்கள் பகுதிகள் வந்து சற்று வறட்சியாக இருக்குது, சரியான நீர்வரத்து இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மழை அதிகரிக்குமா? கர்நாடகாவில் வந்து மழை பெய்யுது, நமக்கு வந்து உபரி நீர் பொறுத்த வரைக்கும் திறக்கப்பட்டு வருது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மழை வாய்ப்புகள் எப்படிங்க இருக்குது தமிழ்நாட்டில்? ஏன்னா இங்கெல்லாம் வந்து மழை சரியாக வரல, கேரளா பகுதிகளில் அவ்வளவு மழைப்பொழிவு கொட்டி தீர்த்திருக்கு, நிலச்சரிவு ஏற்படுற அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு, கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து சரியான மழை தீவிரம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகள். ஆகவே கடந்த ஒரு 3 நாட்களாக நமக்கு அந்த சாரல் மழை, மிதமான மழைங்கிறது கணிசமாக நிறைய மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கு. இன்னும் நமக்கு மழை தீவிரமாகும் இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும். நாட்கள் போக போக நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமே தவிர மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஆகவே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டுமல்ல, மற்ற மாவட்டங்களிலும் கனமழையானது தீவிரமடையும். ஏன்னா நிறைய பேர் நீலகிரி, கோவையில் மட்டும்தான் மழை வருமா, ஏன் மற்ற மாவட்டங்களில் வந்து மழை தீவிரமாகாதா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. அதுதான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த லேசான மழை, மிதமான மழைங்கிறது மற்ற மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நமக்கு தீவிரமடையும். கண்டிப்பாக இது ஒரு கன முதல் மிக கன மழையாகவும் வலுப்பெற வாய்ப்பு இருக்குது. ஆகவே அனைத்து மாவட்டத்திற்கும் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து இப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் மழை மட்டும் என்ன வரவே மாட்டேங்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. பரவலாக நிறைய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நம்ம கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 10 லிருந்து 12 மாவட்டங்களில் நமக்கு மழை பெய்திருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் இன்னும் நமக்கு நிறைய மாவட்டங்களில் மழை காத்திருக்கு. ஏன் ஒரே நேரத்தில் 38 மாவட்டங்களிலும் மழை வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரே நேரத்தில் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை கிடையாது. ஒரே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் முடித்து அப்படியே எல்லா இடங்களுக்கும் கனமழை பெய்கிறதுக்கு இது வடகிழக்கு பருவமழை கிடையாது, இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள். இந்த தென்மேற்கு பருவமழையில் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாகவே இருக்குமே தவிர எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக வராது. பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்தடுத்த நாட்களுக்கு நமக்கு மழை எதிர்பார்க்கலாம். பகுதியாகவே விட்டு விட்டு நமக்கு பதிவாகிட்டு இருக்கு, இன்னும் நமக்கு மழை தீவிரமடையும். அதனால் இன்னும் ஒரு 3 முதல் 4 நாட்களுக்கு சற்று எச்சரிக்கையாக, இரவு நேரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா பகல் நேரங்களில் மழை வாய்ப்பு இல்லைங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம், இரவு நேரங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருங்க. முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதமுள்ள மாவட்டங்கள் நம்ம பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் பரவலாக இரவு நேரங்களில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். ஏன்னா இப்போது நமக்கு வந்து பகல் நேரங்கள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது போல தான் தெரியும். இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள், சில பகுதிகளில் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு. அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கும் இரவு நேரங்களில் கனமழைங்கிறது நிச்சயம் அதிகரிக்கும். அதனால் வந்து காலை முதல் மாலை வரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படலை, இரவு நேரங்களில் மட்டும்தான் எச்சரிக்கை கொடுக்கப்படுது. அதுவும் குறிப்பாக மாலை 4 மணி 5 மணிக்கு பிறகுதான் இந்த படிப்படியாக மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் கூடி மழை பொழியும் தீவிரமடையும். ஆகவே இன்றைக்கும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக இடி மின்னல் கடுமையாக இருக்கும்,
சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும், அதே போல் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் விட்டுவிட்டு கனமழை தீவிரமடையும். இன்றைக்கும் சரிவர மழை இல்லாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்குள்ளே கனமழையும் நமக்கு வந்து தீவிரமடையும். அதனால் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது. படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் கனமழை முன்னேறும். இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மட்டும்தான் விட்டு விட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 2வது மற்றும் 3வது வாரத்தில் இடைவிடாத கனம் முதல் மிக கனமழைங்கிறது பல்வேறு மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் தொடர்ந்து வந்து பதிவாகும். அதில் குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை. இதில் அதிகப்படியாக மழை கிடைக்கக்கூடிய பகுதிகள் புதுக்கோட்டையும் திருச்சிராப்பள்ளி மாவட்டமும் கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும். எச்சரிக்கையாக இருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளெலாம் கனமழை ரொம்பவே உறுதியாக இருக்குது. வரக்கூடிய நாட்களும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வெளுத்து வாங்கும். தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை போன்ற பகுதிகளில் அந்த மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியிலையும் கனமழை எச்சரிக்கை உண்டு. அதாவது பெரும்பாலான நேரங்களில் நமக்கு வந்து வானம் மேகமூட்டமும் வெயிலும் காணப்பட்டாலும் ஒரு சில மணி நேரங்கள் நமக்கு பெய்தாலும் நல்ல ஒரு தீவிரமான மழையாகவே தென் மாவட்டத்தில் வந்து பதிவாகும். அதில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு தான் நம்ம தென் மாவட்டங்களில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக அந்த திருநெல்வேலியில் 4 முக்கு, ஊத்து போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு கனமழை அதிகரிக்கும். தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடலோர பகுதிகள் தூத்துக்குடி, ராமநாதபுரத்திலும் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் பதிவானாலும் படிப்படியாக வரும் நாட்களிலும் கனமழைங்கிறது தீவிரமடையும். குறுகிய நேர மழை பொழிவு தான், ஆனால் அதிகளவு நமக்கு மழை வாய்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் காத்துட்ருக்கு. நாள் முழுவதும் கனமழை வந்து எல்லா மாவட்டங்களிலும் பெய்யல அப்படின்னாலுமே கூட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நமக்கு மழை பெய்தாலும் அது நமக்கு மழை அளவு வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதத்தில் பெய்யக்கூடிய அந்த மழை சராசரியான மழை அளவை விட நமக்கு வந்து கூடுதல் மழை வாய்ப்பு தான் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலும் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் விட்டு விட்டு கனமழைங்கிறது தீவிரமாக இருக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் இந்த 2 மாவட்டங்களுமே குறிப்பாக நீலகிரியினுடைய மேற்கு பகுதி குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழையும், அதே சமயங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறில் வந்து மிதமானதுலேருந்து கனமழையும் தீவிரமடையும். ஏன்னா இப்போ நம்ம கடந்த நாட்களில் ரெட் அலர்ட் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சியில் ரெட் அலர்ட் கிடையாது, மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் இருக்கும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும். வரக்கூடிய நாட்களிலும் கனமழை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி மற்றும் தென்காசியிலும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உறுதியாகியிருக்கு. அதே சமயங்களில் நமக்கு தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை எப்போ தாங்க முடிவுக்கு வரும், ஏன்னா இவ்வளோ மழை எங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சியிலேருந்து ஒரு சில பேர் வந்து நீலகிரி, கோவை போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்திருந்தீங்க. ஏன்னா அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்க போகிறது கிடையாது, விட்டு விட்டு கனமழை வந்துட்டே தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை முடிஞ்ச உடனேயே நமக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுனால தமிழக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதுக்கப்புறம் இந்த வருட முடிவில் நமக்கு மீண்டுமாக வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக மழையும் வந்து எல்லா இடங்களுக்கும் தீவிரமாகிட்டே தான் இருக்கும். அதனால் எங்கேயுமே நமக்கு வந்து மழை ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி குறைவு தான். படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் நிச்சயம் நமக்கு மழை பொறிவு தீவிரமடையும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.